ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் பிடிக்கும் எல்லோருக்கும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? ஃபஸ்ட்டு கேரட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை மிக்சியில் போட்டு கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நெய்யோ இல்லை எண்ணெயோ போட்டுட்டு அதில் அரைச்ச கேரட்டை ஊற்றி கொஞ்சம் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு கெட்டியான அப்புறமா இதில் கொஞ்சம் ரவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரவை சேர்த்த அப்புறமா நமக்கு இந்த மாதிரி கெட்டியாக ஒரு டோ மாதிரி வந்துடும். இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வெளியே எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். கையில் கொஞ்சமாக தண்ணி தடவிட்டு இல்லைனா எண்ணெய் தடவிட்டு குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சு எடுத்த அப்புறமா இதை அப்படியே எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சம் பால் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கலாம். பால் நல்லா சூடான அப்புறமா நம்ம கேரட் அரைச்சி பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதை கொஞ்சமாக வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மீதி வந்து நம்ம அந்த மிக்சிங் பண்ணி ரெடி பண்ணியிருக்கணும். கொஞ்சமாக இருக்கிறத வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் அந்த கலருக்காக மட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சர்க்கரை கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் கொதித்து கொஞ்சம் கெட்டியான வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி இதை கொதிக்க வைக்கலாம். கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸும் போட்டு கொஞ்சம் கொதிக்க வைக்கலாம். நல்லா கொதித்த அப்புறமா ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி அதாவது வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கேரட் உருண்டைகளை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஹை ஃப்ளேமில் கொதிக்க வச்சோம்னா சூப்பராக நமக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுங்க. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஈவினிங் டைம் ஸ்கூல்லேருந்து வந்தவொடனே சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்டியான ஸ்நாக்ஸாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமா வருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.